அனைவருக்கும் வணக்கம் இந்து என்றால் திருடன் என்றீர் பொறுமையாகத்தான் இருந்தோம் இந்து மதம் ஒரு மதமே இல்லை என்றீர் மிதமாகவே இருந்தோம் கல்லை வணங்குபவன் முட்டாள் என்றீர் முடங்கித்தான் இருந்தோம் நடராஜனையும் ரங்கநாதனையும் பீரங்கி வைத்து உடைப்பதே நன்னாள் என்றீர் உடைந்து தான் கிடந்தோம் ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார் என்றீர் பணிவுடன் தான் இருந்தோம் விநாயகரை உறுப்பு மாற்று சிகிச்சை என்றீர் ஜடமாகவே இருந்தோம் தசரதனுக்கு எய்ட்ஸ் வரவில்லையா என்று கேட்டீர் கோமாவில்தான் இருந்தோம் ஆண்டாளை அறுவறுப்பாகச் சொன்னீர் அமைதியாகத்தான் இருக்கிறோம் சரஸ்வதியை கேவலமாக வரைந்தீர் வரையறைக்குள் இருக்கிறோம் திருப்பதி பெருமாளுக்கு சக்தி இல்லை என்றீர் சக்தி தான் இருக்கிறோம் ஐயப்பனுக்கும் அத்துமீறல் செய்தீர் அடக்கமாகவே இருக்கிறோம் முருகன் கடவுள் இல்லை முப்பாட்டன் என்றீர் நொந்துதான் கிடக்கிறோம் கிருஷ்ணரை ஈவ்டி சிங்கில் கைது பண்ண சொன்னீர் பொறுத்துத்தான் கிடக்கிறோம் இந்து திருமண சடங்குகளை கேவலப்படுத்தினீர் மனம் புழுங்கிதான் வாழ்கிறோம் மேடை போட்டு தாரியை கூட அறுத்தீர் ஒரு வேலைக்குள் தான் இருக்கிறோம் கோவிலுக்கு போகும் பெண்கள் வேறு எதையோ தேடிப் போகிறார்கள் என்றீர் தான் இருக்கிறோம் வேற்று மதத்தினர் மூலம் நாத்திக கிளாஸ் எடுத்தீர் நாதியற்றுத்தான் தான் இருக்கிறோம் என் மதத்தை என் வாழ்க்கை முறையை காப்பாற்ற போராடினால் மதவாதி என்றீர் மிதவாதியாகவே இருக்கிறோம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் முகலாயர் முன்னூறு ஆண்டு கிறிஸ்தவர்களிடம் அடிமையாக வாழ்ந்தபோது கூட கௌரவமாகவே நடத்தப்பட்டோம் கடந்த நூறு ஆண்டுகளாக நீர் கேவலப்படுத்தி நோகடித்தது போதும் நாங்கள் அன்று பொறுத்ததெல்லாம் நின்று கொள்ளத்தான் முடியட்டும் ஒளியட்டும் பள்ளி தீர்ப்போம் ஏப்ரல் பதினெட்டில் நன்றி